சேலம் மாவட்டம் தலைவாசல் ஒன்று மணிவந்தன் ஊராட்சி மணிவந்தன் ஊராட்சி மன்றத்தில் விஜயகுமாரின் கரவர் நான் பேசுகிறேன். இந்த ஊராட்சியில் தெற்கு புதூர், வடக்கு புதூர், குமாரபாளையம் ஆகிய இந்த சாலைகளுக்கு இதுவரைக்கும் ரோடு வசதியாக இல்லை. இந்த மூணு ஊருமே ஏறத்தால் ஒரு 900 குடும்பம் வசிக்கிறாங்க. இங்கே இருக்கிற விளைபொருள்லாம் இங்கேருந்து விளையிறதுலாம் தலைவாசல் காய்கறி சந்தைக்கு தான் போகுது. அதனால் ரோடு வசதி இல்லாதனால காய்கறி சந்தைக்கு போகிறது ரொம்ப சிரமம் இருந்தது. அதே போல் ஸ்கூல் பிள்ளைங்க போகிறது வந்து பஸ் போக்குவரத்து இல்லாமல் இருந்தது. இந்த 4.3 ரோடு, இந்த ரோடு புதுசாக அமைச்சதுனால பஸ் போக்குவரத்து உடனடியாக வந்துடுச்சு. அதே போல் விவசாயிகள்லாம்
காய்கறி கொடுப்பது ரொம்ப வசதியாக போச்சு. அதனால் இந்த ரோடு ஏற்படுத்தி கொடுத்ததுனால பொதுமக்கள் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ரோடு அமைத்து கொடுத்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. என் பேர் இளங்கோவன், நான் மணிவந்தன் குமாரபாளையத்தில் வசிச்சுட்டு வரேன். நான் வந்து சொந்தமாக டிராக்டர் வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக அந்த பக்கம் விவசாயம் தான். இந்த ரோடு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, ரொம்ப குண்டு குழியுமாக இருந்தது. இப்போ இந்த இடத்துக்கு வரணுன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு தான் வரணும். அது கட்டுப்படி ஆகாது நாங்கள் வந்து ஓட்டுறதுக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல, ரோடு போட்டது பரவாயில்ல. விவசாயத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் வண்டி வச்சுருக்கிறது கொஞ்சம் கெயினாக இருக்குது, ரோடு நீட்டாக இருக்குது. என்னோடய நேம் வந்து ரம்யா. நான் வந்து குமாரபாளையம் மணிவிழுந்தான் பஞ்சாயத்தில் இருக்க குமாரபாளையம் அப்படின்ற கிராமத்தில் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து வயசு வந்து 29 ஆகுது. நான் 11th படிக்கும்போது ரோடு போட்டாங்க. அதுக்கப்புறம் ரோடு வந்து ரொம்ப வந்து டேமேஜாக இருந்துச்சு, குண்டுங்குழியுமாக இருந்துச்சு. டூ வீலரில் போகிறதுக்கோ இல்லை பஸ் வர்றதுக்கோ ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. பிள்ளைங்களெலாம் வந்து ஸ்கூல் கொண்டு போய் விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து போய் தான் விட வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ ரோடு போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பசங்கள்லாம் இப்போ பக்கமாகவே நாங்கள் வந்து பஸ் வருது, வேன் ஏற்றி விட்டுருவோம். தேங்க்யூ. காட்டுக்கோட்டை கல்லாக்கத்தில் இருக்கேன். நான் முன்னெல்லாம் நான் லாரி டிரைவராக இருக்கேன். முன்னே ரோடு கூடிய லோடு ஏற்ற வரணும்னா ரொம்ப சிரமமாக இருக்கும், 4 கிலோமீட்டர் போய் சுற்றி வரணும். இப்போ இந்த பக்கம் ரோடு போட்டதுலேருந்து இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குது. மக்காசோள லோடு இங்கேருந்து போகுது, குச்சிக்கிழங்கு லோடு இங்கேருந்து போகுது, தக்காளி இங்கேருந்து போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓரளவுக்கு இந்த ரோடு போட்டதில் எல்லாத்துக்கும் வசதி ரொம்ப வசதியாக இருக்குது இந்த ரோடு போட்டதில். வயசில் ஒரு கிழங்குற 500 மூட்டை வச்சுங்க, மக்காசோள வர 500 மூட்டை அதிகம் வச்சுல. அந்த ரோடு போட்டதுக்கு ஒரு 4 வருஷம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. இப்போ ஒரு 6 மாதமாக அந்த ரோடு போட்டதுனால இங்கேருந்து செல்வத்தூர் மேலாம் சின்னசாலம் கலவாசல் எல்லாத்துக்கும் நல்லா சௌரியம் பார்த்துங்க. எங்கனா தான் மக்கள் தான் அதிகம் நடமாடுறாங்க, நல்லா சௌரியம் ரோடு படுத்துருப்பாரு.